வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடநூலிலிருந்து அகழ்வாராய்ச்சியில் தமிழும் தமிழரும் கீழடி வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது பூமியை தோண்டி எடுப்பதன் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அது எந்த காலம் எந்த நூற்றாண்டு இது மாதிரியான எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய தான் அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அகழுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படின்னு பொருள் அப்போது தமிழும் தமிழரும் எந்த அளவுக்கு அந்த அகழ்வாராய்ச்சியில் ஒரு சிறப்பிடம் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு நுழையிறப்போ வடமேற்கு இந்தியாவில் வட இந்தியாவில் திராவிட இனத்து மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஆக்ஸ்போர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா வெளிநாட்டில் அங்கே ஆக்ஸ்போர்டை சேர்ந்த பேராசிரியர் பர்ரோ அப்படிங்கிற அப்படிங்கிறவர் ஆரிய மொழியை நன்கு தெரிஞ்சுக்கிட்டு ரிக்வேதத்தில் இருபது திராவிட மொழிச்சொற்கள் ஆளப்பட்டிருப்பதாக அந்த பர்ரோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே சிந்து கங்கை வெளியில் செலுத்து வாழ்ந்திருந்த திராவிடமிருந்து பிற்காலத்தில் வந்து குடியேறிய ஆரியர் பல திராவிட மொழிச்சொற்களை தங்களுடைய மொழியில் ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது அப்போது இருந்து அதாவது திராவிட இனத்து மக்கள்கிட்ட இருந்து தான் ஆரியர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மொழிகளை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்படுது வேறு பல ஆராய்ச்சியாளர்களும் இவருடைய கருத்தை வந்து ஏற்றுருக்கிறாங்க அதே மாதிரி லகோவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் வந்து ஒரு வியப்போட்டக்கூடிய அவரோட யூகத்தை சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா பல மொழிகளை ஆராய்ச்சி பண்ணி ஒப்பு நோக்கி முடிவாக என்ன சொல்லியிருக்கிறாருன்னா திராவிட மொழிக்கும் ஸ்பெயின் நாட்டோட பாஸ்கு மக்களுடைய மொழிக்கும் இடையில பல ஒற்றுமைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த ரெண்டு மொழிகளும் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு அந்த லஹோரின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லஹோரியோட முடிவுகளையும் நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தான் இருக்கிறோம் சுமேரியா மெசபடோமியா போன்ற மேற்காசி நாடுகளுக்கும் திராவிடர்களுக்கும் இடையே நெருங்கிய நாகரிக பண்பாட்டு தொடர்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திராவிடர்கள் மேற்கு ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து ஈரான் வழியாக வந்து வடமேற்கு கணவாய்களின் மூலமாக சிந்து சமவெளியில் இறங்கி அங்கே வாழ்ந்திருக்கிறாங்க அங்கே ஒரு நாகரிகத்தை வளர்த்துருக்குறாங்க பிறகு அவங்க எந்த காரணத்தினாலோ சிந்து வழியை கைவிட்டுட்டு தெற்கு படர்ந்து தமிழகத்தில் தங்கி இங்கொரு நாகரத்தை நாகரிகத்தை வளர்த்துருக்குறாங்க அல்லது லெமோரியாவிலிருந்து தென்னிந்தியா ஆப்பிரிக்கா முதலிய இடங்களுக்கு போய் சிலர் மத்திய தரைக்கடல் நாடுகளில் சில காலம் வாழ்ந்து வட இந்தியா வழியாக தெற்கு வந்திருக்கலாம் இப்படியாகலாம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி தமிழர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தரக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்த வரலாற்று ஆய்வாளர்களில் ரொம்பவுமே முக்கியமானவர் யார் அப்படின்னா ஹீராஸ் பாதிரியார் அவர் என்ன சொல்கிறார்னா சிந்து வழியில் வரலாற்று புகழ் பெற்ற அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன அதிலிருந்து நிறைய புதைபொருள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தவர்கள் சிந்து வழியில் மிக பழங்காலத்தில் பெரியதொரு நாகரிகம் வந்து செலுத்து வளர்ந்துருந்தது பிறகு என்ன காரணத்தினாலோ அது வந்து அழிஞ்சு மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கருத்து வெளியிட்ருக்கிறாங்க சிந்து வெளியில் மொகஞ்சதாரோ ஹரப்பா அப்படிங்கிற ரெண்டு நகரங்கள் அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டன இந்த இடங்கள் இப்போ பாகிஸ்தான் நாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சானுடாரோ கோட்டிஜி லோத்தால் காளிபங்கன் அப்படிங்கிற இடங்கள்லையும் அகழ்வாராய்ச்சி பண்ணி பண்டைய நாகரிக சின்னங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வரலாற்று உலக வியப்பிலையும் திகைப்பலையும் ஆழ்த்திய பல பொருட்கள் இந்த நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்துவெளி முழுவதும் பரவியிருந்த ஒரு பெரும் நாகரிகத்தின் சின்னங்களாக இருக்குது கட்டடங்களை செப்ப நகரத்தோட அமைப்புலையும் மொகஞ்சதாராவாக ஹரப்பா அந்த ரெண்டு நகரங்களுக்கு இடையில் மிக நெருங்கிய ஒற்றுமைப்பாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆதி காலத்தில் மொகஞ்சதாரா பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பான ஒரு நகரமாக இருந்திருக்குது அதன் பிறகு அது வெள்ளத்தில் மூழ்கி அப்படியே மண்ணு மூடிப்போச்சு அதுக்கு மேலே இன்னொரு நகரம் வந்துச்சு அதுவும் வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சு அதுக்கு மேலே இன்னொரு நகரம் இந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறையில் ஏழு முறை நகரங்கள் ஒன்றின் மீது ஒன்றாக அழிக்க அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்போது ஒரு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வெள்ளம் ஏற்பட்டு இப்படி அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது படையெடுப்புகள் நிகழ்ந்திருக்கலாம் அந்த மாதிரியும் கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு அந்த மாதிரி அப்படி கூட எதிரிகளால் அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க மொகஞ்சதாரா ஹரப்பா அங்கே அந்த ரெண்டு நகரங்களுக்கும் வெளியில் கோட்டை கொத்தலங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோட்டைகளுக்குள்ள மன்னரோட மாளிகைகள் இருந்திருக்குது பெரிய பெரிய நீராடக்கூடிய குளங்கள் இருக்குது நேருக்கு நேரான சாலைகள் இருக்குது பெரிய வீடுகள் நெற்களஞ்சியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோயில் குருக்கள் இருப்பாங்க இல்லையா கோயிலில் பூஜை பண்ணுறவங்க அவங்க குடியிருக்கிறதுக்காகவே தனித்தனி வீடுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிற செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி சிந்துவெளி மக்களுடைய சித்திரை எழுத்துக்களில் மறைந்துள்ள வரலாற்று செய்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து அதை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றாங்க ஹீராஸ் பாதிரியார் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய கொள்கைக்கு சார்பாக பல சான்றுகளை காட்டியிருக்கிறார் அதே மாதிரி ரஷ்யா பின்லாந்து ஆகிய நாட்டு ஆய்வாளர்கள் சிலரும் மொகஞ்சதாரா மொழியை விஞ்ஞான முறையில் ஆராய்ஞ்சு அம்மொழி வந்து திராவிட மொழியுடைய தொடக்க உருவம் அப்படின்னு அவங்க முடிவு கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி திரு ஐ மகாதேவன் அப்படிங்கிறவர் இன்னும் சில சான்றுகளை குறிப்பிட்றாரு மொகஞ்சதாரா முத்திரைகளின் மேலே பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கும் கிமு இரண்டு மூன்றாம் நூற்றாண்டுகள் பொறிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கும் இடையில பல தொடர்புகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க மொகஞ்சதாரா முத்திரை எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ முறி முறையீடுகளைப் போல காணப்பட்டாலும் இவற்றுக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறதா பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி மகாதேவன் அந்த காட்டக்கூடிய சான்று போதாது அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பெரும் கல் புதவுகளில் பானை ஓடுகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய கீற்றோவியங்களில் அந்த கீற்றோவியங்களும் சிந்து வெளியில் ஓடுகளின் மேல் வரையப்பட்டுள்ள அந்த கீட்டு ஒரே விதமாக காணப்படுவதாக செய்திகளும் இங்கே வந்து சொல்லப்படுது அதே மாதிரி சிந்துவெளி முத்திரைகளின் மேலே பார்த்தீங்கன்னா மக்களுடைய இடுகுறி பெயர்கள் சிறப்பு பெயர்கள் வந்து எழுதப்பட்டிருக்கின்றன இந்த பெயர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகளிலும் நம்ம சங்க செயல்களிலும் பதிகங்களிலும் காண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிந்துவெளி அரசியலும் பழந்தமிழர் அரசியலும் இந்த ரெண்டுமே சிறப்பாக நடந்திருக்குது இது வந்து ஒரு சிறப்பான ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பண்டைய சங்க இலக்கியங்களில் கற்பனை செய்யப்பட்டுள்ள புராண கதைகளுக்கும் சிந்துவெளி முத்திரைகளின் மேல் பொறிக்கப்பட்டுள்ள அந்த ஓவிய காட்சிகள் செலவற்றிருக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க சிந்துவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகத்தோட வேறு சில நாகரிகத்தோட ஒப்பிட்டுருக்கிறாங்க சிந்துவெளி எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிக பழங்கால வேதமொழி எழுத்துக்களோட தொடர்புடையதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி களிமண் முத்திரைகளின் மேலே காணப்படக்கூடிய விலங்குகளினுடைய வடிவங்கள் ஆரியர்கள் வேள்வி செய்ததையும் அவற்றில் பலியிடப்பட்ட விலங்குகளையும் குறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வேள்விகளில் பசுக்களையும் ஆடுகளையும் பலியிட்ருக்கிறாங்க ஆனால் முகஞ்சதாரா முத்திரைகளின் மேல பார்த்தீங்கன்னா யானையோட உருவங்களும் காண்டாமிருகங்களுடைய உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவரையில் கிடைச்சிருக்கிற அந்த சான்றுகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ கிமு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வட இந்தியாவில் ஆரிய நாகரிகம் தோன்றியிருக்க முடியாது அப்படிங்கிறது வரலாற்று ஆய்வாளர்கள் கொண்ட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ரிக்கு அதரவன வேதங்களில் காணப்படக்கூடிய இலக்கிய அமைப்பை கொண்டு புதைபொருள் சான்றுகளை கொண்டு ஆரிய நாகரிகம் கிமோ ஆயிரத்தி நூறுலேருந்து ஆயிரம் ஆண்டுகளில் தோண்டியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அதே மாதிரி சிந்துவெளி பகுதிகளில் லிங்க உருவங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன சிந்துவெளி மக்கள் வந்து லிங்க வழிபாடு உடையவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி சிந்துவெளி மனிதனுடைய தலையினுடைய வடிவமைப்புக்கும் ஆரியனுடைய தலையின் வடிவமைப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சிந்துவெளி மக்கள் பின்பற்றி வந்த சமயம் அந்த கோள்கள் விண்மீன்கள் வான மண்டலங்களோட மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அவங்க வந்து வானவியலையும் ஜோதிடத்தையும் நன்றா நல்லா கற்று வச்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க அதே மாதிரி பறவைகளையும் விலங்குகளையும் தொடர்பு படுத்தக்கூடிய வழக்கம் ஆதி ஆரியரிடம் காண முடியாது அது அவங்களுடைய சமயத்தில் பிற்காலத்தில் தான் வந்தது இப்போ நம்ம விநாயகர் கடவுளுக்கு பெருச்சாளி சொல்கிறோம் அதே மாதிரி சிவபிருதா சிவபெருமானுக்கு எருது சொல்கிறோம் துர்கைக்கு சிங்கம் முருக கடவுளுக்கு மயில் திருமாலுக்கு கேர்டன் இதெல்லாம் ஆரியர்கள் நம்ம தமிழர்கிட்ட இருந்து ஏற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அரச மரத்தை குறிக்கக்கூடிய அசுவத்தம் அப்படிங்கிற சொல் கூட சிந்துவெளி மக்கள்கிட்டிருந்து ஆரியத்தில் புகுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பூஜை அப்படிங்கிற சொல் அனாரிய சொல் அப்படின்னும் பூ செய்டல்தான் ஆரியத்தில் பூஜை என மருவி பூஜா என ஆயிருச்சுன்னு சுனீத் குமார் சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் இந்த இடத்துல கருத்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ இந்த செய்திகளையெல்லாம் நாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆஹ் வேற என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்போ நம்ம கீழடி சம்மந்தமான சில செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம் சிந்து கங்கை ந நதிக்கரை நாகரிகத்துக்கு பின்னாடி இரண்டாம் நிலை நகர நாகரிகங்கள் தமிழகத்தில் தோணவே இல்லை அப்படிங்கிற கருத்து இருக்கு ஆனால் அதுக்கு மாறாக சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வைகைக்கரை நாகரீகம் சிந்து வழி மன்னிக்கணும் வைகைக்கரை நாகரீகம் சிறந்து விளங்கியதற்கு சான்று கீழடி அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்குது வைகை நதியினுடைய தென்கரையில் மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த கீழடி அப்படிங்கிற கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது தமிழகத்தில் அமைஞ்ச அகழ்வாய்வுகளில் இதுதான் மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க இங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டு நடத்தப்பட்ட அகழாய்வுல சங்ககால மக்களுடைய தொழில் எச்சங்கள் அதிக அளவில் காணப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க சங்க இலக்கிய பாடல்களில் காணப்படக்கூடிய பொருட்கள் சங்க தமிழ் ஆர்வலர்களும் இதை அதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாங்க நம்ம சங்க இலக்கிய பாடல்களில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கல்மணிகள் மட்டுமே அறநூறு கிடச்சிருக்கு தான் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் அது மட்டும் இல்லாமல் முத்துமணிகள் பெண்களுடைய கொண்டை ஊசிகள் பெண்கள் விளையாடிய சில்லு தாயக்கட்டை காய்கள் சின்ன குழந்தைகள் விளையாடிய சுடுமண் பொம்மைகள் அந்த சங்க காலத்தில் எது இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்காங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சுட்ட செற்களால் க சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகளுக்கு அருகில் கிணறுகள் இருக்குது அதிக அளவில் செங்கல் வீடுகளும் வீடுகளினுடைய மேற்கூரையில் ஓடுகளும் வேயப்பட்டிருந்ததையும் இங்கே இருக்கக்கூடிய சான்றுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி குடிநீர் தேவைக்காக வீட்டினுடைய பிற தேவை பயன்பாட்டுக்காக உரை கிணறு தோண்டக்கூடிய முறை சங்க காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் பட்டினப்பாலை அப்படிங்கிற ஒரு நூலில் பூம்புகார் நகரத்தில் ஒரு பகுதியில் உரை கிணறுகள் இருந்தது பற்றிய ஒரு குறிப்பு இருக்குது பட்டினப்பாலை நூலாசிரியரான ஒருத்தரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் உரைகிணற்று புறச்சேரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அந்த சங்க காலத்தை சேர்ந்த கிணறு தான் கீழடி அகழ்வாயுவிலும் கண்டறியப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குளியலறை இருந்திருக்குது நம்ம குளிக்கிறதுக்கு அந்த பாத்ரூம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பகுதியில் மட்டும் அந்த கீழடி பகுதியில் ஒரு டன் அளவுக்கு கருப்பு சிவப்பு மண்கல ஓடுகள் கிடச்சிருக்குது பல ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்துகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலை மலை கொழுந்தீஸ்வரர் கோயிலையும் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரலாற்றோட தொடக்க காலத்தில் செங்கல் கட்டிட சான்றுகள் கிடைப்பதுங்கிறது ரொம்பவுமே அரிதான ஒரு விஷயம் ஆனால் இங்கே அதிக அளவில் இந்த கீழடியில் செங்கல் கட்டிடங்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் அழகன் அழகன்குளம் துறைமுகப்பட்டினத்திற்கு கீழடி திருபுவனம் வழியாக பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மதுரைக்கு அருகிலேயே இந்த ஊருக்கு இந்த ஊர் வந்து வணிக நகரமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதே மாதிரி அழகன்குளத்தில் நடந்த அகழ்வாயுவில் பண்டைய ரோமானிய நாட்டினுடைய உயர் ரக ரவுலட் ஹரிடைன் மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கிறது மாதிரியே கீழடி பள்ளிச்சந்தை பொதூர்லையும் இது கிடைச்சிருக்குது அந்த வகையில் அழகன்குளம் துறைமுகப்பட்டினத்தையும் மதுரையையும் இணைக்கக்கூடிய இடமா கீழடி பள்ளிச்சந்தை பொதூர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கருதி இருக்கிறாங்க சங்க காலத்தில் கட்டடங்களே இல்லை அப்படிங்கிற கூற்ற இந்த அகழ்வாய்வு மாற்றி அமைச்சிருக்குது கீழடியில் கண்டறியப்பட்டிருக்கூடிய கட்டிடங்கள் மூலமாக ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான அத்தனை அடிப்படை ஆதாரங்களும் கிடைச்சிருக்குது தமிழகத்தில் இதுவரைக்கும் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சுடுமண் முத்திரை கெடுத்தது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்போ அகழ்வாராய்ச்சியில் அந்த தமிழும் தமிழரும் ரொம்பவுமே முற்பட்டு இருக்கிறார்கள் அப்போ நாகரிகம் நாகரிகம்தான் இந்த உலகத்திலேயே ரொம்பவுமே துன்மையான அதாவது பழமைக்கும் பழமையான நாகரிகம் அப்படிங்கிறத இந்த ஹரப்பா மொகஜதாரா கீழடி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி